பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை வியாக்கியானம் பண்ணுகிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:9-14 வாசித்தால் வார்த்தை உங்களுக்கு புரியாவிட்டால், இந்த படிக்கிற காரியங்கள் சில பேர் சொல்வார்கள், பைபிளை படிக்கிற பாஸ்டர் ஆனா புரிய மாட்டது. நீங்க புரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவரிடத்தில் நீங்கள் கேளுங்கள். சொல்லுங்க, ஏசப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆவியானவர், இன்றைக்கு நான் வேதத்தை வாசிக்க போகிறேன், நீர் எனக்கு சொல்லி தாரும் என்று சொல்லி கேட்டு பாருங்களேன். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு சொல்லி தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க யாரை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும் தெரியுமா? எனக்கு எல்லாமே தெரியும் வேதத்துலன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்களை குறித்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் தான் வியாக்கியானம் செய்கிறார், அவர் தான் உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார், அவர் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த அதிகாரத்தை திரும்ப திரும்ப வாசிக்கும் பொழுது திரும்ப திரும்ப அவர் வித்தியாசமான கோணத்திலே வித்தியாசமான வெளிப்பாடுகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எவரும் கற்று தேர்ந்தாயிற்று என்று சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்படி சொல்லுகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒருவேளை உங்களுக்கு அவருடைய ஒரு வழி நடத்தல் வேணும் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். எனக்கு இந்த காரியத்தில் வழி தெரியல பிரதர், இந்த காரியம் எனக்கு புரியல பிரதர், என் பிள்ளையுடைய திருமண காரியம் அல்லது என்னுடைய படிப்பெண் காரியம் அல்லது நான் எப்படி இந்த கோர்ஸை சேருவது, பலவித காரியத்திலே நீங்க வழி நடத்துவதற்கு உங்களோடு கூட ஆள் இல்லாம இருக்கலாம். யாராவது ஒருவர் என்னை நடத்தி போனால் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் சொல்லலாம். இந்த உலகத்து மக்களை நீங்கள் சார்ந்திருப்பதை காட்டிலும் தேவனை சார்ந்திருப்பது அதிக அதிக நன்மையா இருக்கும். வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர், வழி நடத்துகிறவர் என்று சொல்லுகிறது. வாசிப்போம், Romans 8:14 வாசிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள் இருப்பதில்லை, கேள்விகள் இருப்பதில்லை, அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவருடைய வழி நடத்தலை நாம் தட்டி கழிக்க கூடாது. மனுஷன் நடத்துறதில்லை, ஆவியானவர் நம்மை நடத்துவது. ஆவியானவருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுத்தால் நாம் இந்த உலகத்தின் வஞ்சனையிலிருந்து, தந்திரமாய் வரக்கூடிய மனுஷிக வஞ்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, Galatians 5:16 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். சில வேளையிலே இந்த சரீரம் நமக்கு பிரியமானதை செய்ய தூண்டுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, எவர்கள் ஆவியினால், மாம்சத்தினால் என்று அல்ல, ஆவியினால், நீங்கள் ஆவியினால் பிறந்திருக்கிறபடியால், பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுத்திகரித்தபடியால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பலத்தை தந்தபடியால், நீங்க அவருக்குள் அவரால் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மாம்சத்தின்படி நடந்தால் சாவீர்கள், ஆவியின்படி நடந்தால் பிழைப்பீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களை பார்த்து நான் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? மாம்ச சிந்தை மரணம். இந்த சிந்தையை அடக்கி ஆள வேண்டுமானால் ஆவியானவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. இந்த மனசு பல காரியங்களை, சிந்தை பல காரியங்களை உங்களோடு கூட சவாலாக சொல்லுவது வழக்கம். இந்த சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லி எழுதியிருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதியிருக்கிறது. ஆவியின் சிந்தையோ புத்தி கிட்டாத சமாதானம். சமாதானமான வாழ்க்கை வேண்டுமா? ஆவியானவர் நடத்துகிற ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் வர வேண்டும். அல்லேலூயா. நான் சொன்னேன், அவர் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். Galatians 5:16 வாசித்தோம், ஆவியானவர் இல்ல அழகாக. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அல்லேலூயா. ஆவிக்கேற்றபடி நடங்கள், வேத வசனம் சொல்லித்தரபடி நடங்கள், மனுஷன் சொல்றபடி நடக்காதிருங்கள். வேத வசனத்துக்கு உங்க கவனத்தை திருப்புங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக.